ஜெனி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2022 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஆஸ்ட்ரோல T20 தள்ளும் ஆளால் இது டீம் இந்தியா பத்தின ஒரு வீடியோ தான். இது இன்னும் T20 வேர்ல்டு கப் நடந்துகிட்டே இருக்கு, ஃபைனல் ஏன்னா நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இந்தியா ஃபைனல் போல கண்டிப்பா ஃபேன்ஸுகளுக்கு நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துகிட்டு இருக்கும். பட் இந்த வீடியோ பண்றதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட், நீங்க அதாவது கிரிக்கெட் ஃபேன்ஸ் நம்மளோட கிரிக்கெட்டர்ஸை அடிக்கிறது, அது ஒண்ணு. ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சொல்லிட்டு வச்சு செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு சில போஸ்ட்டுகளும் இங்கே ஷேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆல்மோஸ்ட் நான் உங்ககிட்ட சில பல விஷயம் பேசணும்னு நான் நினைக்கிறேன் அந்த விஷயமாகவும். அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட் அவர் வந்து ஆடிலேடில் தோத்ததுக்கப்புறமா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் விஷயத்த பேசியிருந்தார். இந்த ஃபாரின் லீக்ஸுகளுக்கு இந்தியன் பிளேயர்ஸில் அனுப்புறதை பற்றி, அனுப்பாததை பற்றி அவர் பேசியிருந்தார். ஸோ அந்த அந்த ஒரு விஷயம் என்கிட்ட வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமெண்ட்ரி பண்ணும்பொழுது இப்போ ரஞ்சித் கூட இருப்பார் நம்ம டீமில், அவர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணார். அவர்கிட்ட பண்ண விஷயங்களை தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவர்கிட்ட நான் இந்த விஷயம்லாம் சொன்னேன். டிராவிட் இப்படி சொன்னாருன்னு சொன்னபோது நான் சில பல விஷயம் சொன்னேன். அந்த அந்த விஷயங்கள் தான் டிராவிடும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் ஒரு டிஸ்கஷனாக இருக்க போதுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், இந்தியா வந்து 2013 கடைசியாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணாங்க, MSDயோட கேப்டன் சீட்டை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தோனி அவர்கள் தான் இந்தியாவுக்கு ஒரு 3 ட்ரோஃபி வின் பண்ணி கொடுத்தாரு. இன்னும் இந்தியா வந்து நம்ம ட்ரோஃபி வின் பண்ணலை. ஓகேங்களா? ஓகேங்களா? அது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்தியா ட்ரோஃபி வின் பண்ணி. இப்போது ட்ரோஃபி கிடைக்கிற வரைக்கும் ஐ திங்க் நீங்கள் என்ன அடிச்சுட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, இந்தியா சாம்பியன் கிடையாது. ஆனால் நம்ம என்ன சாம்பியனாக இருக்கும்போது ஒரு மோசமான விஷயம் நடக்கும் தெரியுங்களா? 2017 இந்தியா வந்து 2017 இந்தியா ஓடி வருதுக்கு வின் பண்ணதுக்கப்புறமா இங்கிலாந்தில் 4 மேட்ச் தோத்தாங்க. ஆஸ்திரேலியா 4 மேட்ச் அடி வாங்கிட்டு இருந்தா, டேய் நீங்கள் என்னடா, நீங்கள் கப்பு வின் பண்ணிங்க ஆனால் டெஸ்ட் சீரீஸில் வந்து 4 நாள் தோத்துக்கிட்டு இருக்கீங்களடா அப்படின்னு சொல்லி ஒரு இடிவி பேச்சு இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வின் பண்ணதுக்கப்புறமா இந்தியா நியூசிலாண்டில் போய் அடி வாங்கினாங்க, இங்கிலாண்டில் போய் அடி வாங்கினாங்க, ஆஸ்திரேலியா இல்லை அடி வாங்கினாங்கன்னு சொல்லக்கூடாது, தோத்தாங்கன்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்ட் நல்லா பண்ணாங்க இந்தியா அந்த சீரீஸில். ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவில் இந்தியா நல்லா பண்ணாங்க. பட் இங்கிலாண்டுக்கு அகேன்ஸ்ட் லாஸ்ட்டில் வின் பண்ண முடியாது, இந்தியாவில் அடுத்தது வின் பண்ண முடியல. இவங்களை அடித்தாங்கன்னு சொல்லக்கூடாது, ஃபைட் பண்ணாங்க பட் தோத்தாங்க. பட் யோசிச்சு பாருங்க, இந்தியாவில் கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ஃபார்மேட்லையும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலமை இருந்தது. ஆனால் 2016 அப்புறம் நீங்கள் அது ஒன்று எடுத்து பாருங்கள், டெஸ்ட்டில் இந்தியா சாம்பியன், நம்பர் ஒன் டீம். அப்புறம் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 5 சாம்பியன், ஆல்மோஸ்ட் சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க, ட்ரோஃபி வின் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மேஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்தியாவுக்கு அது ஒன்று கிடைச்சிருக்கு. லார்ட்ஸில் இந்தியா வின் பண்ணும்போது அதை டெஸ்ட்டை சக்ஸஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு இல்லை? உங்களுக்கு ஓவலில் வின் பண்ணும்போது சந்தோஷப்பட்டீங்கல்ல? சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷமாக இருந்ததில்ல? வேர்ல்டு கப் ஸ்கோர் ட்ரோஃபி வின் பண்ணது கேபா டெஸ்ட் வின்னு பண்ணிட்டு நம்ம கொண்டாடணும்ல, கொண்டாடினீங்கல்ல அந்த டெஸ்ட்டை சக்ஸஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சுல? கன்சிஸ்டண்டாக இந்தியா நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கும்போது ஹோமில் வின் பண்ணும்போது நல்லா இருந்துச்சுல? இங்கிலாண்டில் T20 சீரீஸ் வின் பண்ணும்போது நல்லா இருந்துச்சுல? எல்லாமே நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். பட் ஒரு ட்ரோஃபி, எஸ் அஃப்கோர்ஸ் அது கிடைக்கல. இந்தியா கன்சிஸ்டண்டாக இருக்கிறாங்க, அது கிடச்சிக்கிட்டு இருக்கு, கன்சிஸ்டன்சி கிடச்சிக்கிட்டு இருக்கு, எல்லா ஃபார்மிலும் இந்தியா கன்சிஸ்டன்சி கிடச்சிக்கிட்டு இருக்கேன். முன்னே நீங்கள் என்னடா சாம்பியன் ஆகுறீங்க, ஆனால் ஹோர்ஸ்ன்னு வந்து நீங்கள் வந்து பூனையாட்ட பதுங்குறீங்கன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை இது இப்படி பேசுகிறாங்க, இப்படி ஒரு பேச்சு இருக்குது. நீங்கள் ட்ரோஃபி வின் பண்ணலை, மைக்கேல் வாங்கன் சொல்கிறாரு இந்தியா வந்து 2013 அப்புறம் ஹோமில் வின் பண்ணதுக்கப்புறம் இந்தியா வந்து சரியாக பண்ணலை. ஐசிசி ஈவெண்ட்ல 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அந்த 50 ஓவர் மேட்ச், 20 ஓவர் மேட்சாக மாதிரி இந்தியா அங்கே தான் அடித்தாங்க, எஜ்போஸ்டில் தான் அடித்தாங்க. அது மேபி தெரியல நினைக்கிறேன். பட் ஆனால் ஐ திங்க் நியூசிலாண்ட் ஒரு ஆக்சுவலி சோக்கருங்க ஒரு டேக் எனக்கு பிடிக்காது, அந்த வார்த்தை பிடிக்காது. பட் நியூசிலாண்ட் ஒரு சோக்கர்னு சொல்கிறாங்க. பட் நியூசிலாண்ட் கன்சிஸ்டண்ட்டாக ஐசிசி நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க, இந்தியாவும் ஐசிசி ஈவெண்ட்ஸ்லேயும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்தியா பைலிட்ரல் சீரீஸ்ங்கிறத தாண்டி பைலிட்ரல் சீரீஸ்லேயும் நல்லா பண்ணுறாங்க, மல்டிபிள் ஃபார்மேட் டோர்மிலையும் நல்லா பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு ட்ரோஃபிங்கிறது கிடைக்கல. தோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2017 to 2016 வரைக்கும் ஒரு பெரிய இத்தனை ஒரு ஐசிசி ஈவெண்ட்ஸ் அவருக்கு கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அவர் 2009 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கிடச்சிச்சு, 2013 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கிடச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிசி ஈவெண்ட்ஸில் எக்கச்சக்கமான விஷயங்கள் அவருக்கு இருந்துச்சு. பட் இப்போது அவர் கோலிக்கோ ஒரு ரோஹித்துக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசிசி ஈவெண்ட் தான் உங்களுக்கு கிடைக்குது. அவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க, அவங்களும் தோக்கிறதுக்காக ஆடலை, அவங்களும் உங்களுக்காக ஆடுறாங்க. பட் அடிக்கிறீங்க, மோசமாக அடிக்கிறீங்க. ரோஹித் எதுக்கு அழுகணும், எதுக்கு கண் கறாங்க, அழுதாரா தெரியல. எதுக்கு கேப் ரோஹித் கண்ணுக்கு முன்னாடி போடணும், எதுக்கு ஹர்திக் நான் அழக மாட்டேன்னு சொல்லணும். எல்லாரும் அந்த ட்ரோஃபிக்காக தான். பட் ஸ்டில் இங்கே முன்ன இருந்த கிரிக்கெட் இப்போ இல்லை. ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, எல்லா முன்ன இருந்த அந்த வாய்ப்புகள், முன்ன தோனிக்கு கிடைச்ச அவ்வளோ வாய்ப்புகள் இப்போ இருக்கக்கூடிய ரோஹித்துக்கோ கோலிக்கோ இல்லை.
பட் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும், பிளேயர்ஸுங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லிட்டு. பட் நீங்கள் அடிக்காதீங்க, நீங்கள் கொண்டு நீங்கள் ஆக்சுவலி சில பல போஸ்ட்லாம் கொண்டு வரீங்க. ஆப்வியஸ்லி ரோஹித்தோட ஃபேன் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு அது மிகப்பெரிய ஹர்ட்டாக இருக்கும். கோலியோட ஃபேன் டெஃபினட்டாக அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ஹர்ட்டாக இருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த பர்ட் கோஸ்கர் ட்ரோஃபியோட வெற்றிகளை நினச்சி பாருங்கள். இந்த ஜெனரேஷன் பிளேயர்ஸ் பண்ண வெற்றிகளை கொண்டாடுங்க. இந்த ஜெனரேஷன் பிளேயர்ஸ்கள் பண்ண தப்பை நீங்கள் பேசுங்க. இப்போ கரண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ இவங்க என்ன பண்ணாங்க அதை யோசிங்க, அதை பாருங்கள். பழசு ப்ளீஸ் அது எப்போ கொண்டு வாங்கன்னா, பர்ட் கோஸ்கர் ட்ரோஃபி வின் பண்ணோம் அப்போ நம்மக்கிட்ட ஒரு 3 ட்ரோஃபி இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு வாங்க ப்ளீஸ். இப்போது இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் சில பல விஷயங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். மேபி இது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து, ஓகேங்களா? இது ஒரு பக்கம் அது ஹர்ட் பண்ணும், ஓகேங்களா? அது கஷ்டப்படுத்தும். நீ வழியில் உட்காந்துருக்கும் போது அங்கே ஒருத்தன் அதை பண்ணால் உன்னை விட அது ஒன்று நடந்துச்சு, அப்படி ஒன்று இருந்துச்சு, அந்த பழைய கதை உனக்கு தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் ப்ளீஸ் அது வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமே தவிர தோத்ததுக்கப்புறம் பண்ணுறது வேணாம். நீங்கள் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறீங்களோ எனக்கு தோணுது, ஹர்ட் பண்ணுறீங்களோ எனக்கு தோணுது. எனக்கு தனிப்பட்ட வகையில் நம்ம அப்படி இருந்த ஒரு காலத்தில்னு சொல்கிற நிலமை வரக்கூடாது. நீங்கள் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது பண்ணாதீங்க என்றைக்குமே. அது ஜெயிக்கும் போது நம்ம ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம், இப்போ நம்ம ஜெயிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். பட் தோக்கும் போது ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம் இப்போ தோத்துட்டோம்னு சொன்னால் அது நல்லாயிருக்காது. பட் இந்த டீம் ஓவரில் அண்ட் இந்த பக்கம் லார்ட்ஸில் ஜெயிக்கும் போது இங்கிலாண்ட்லேயோ ஆஸ்திரேலியாலேயோ அவங்களோட கொடியை நாட்டும் போது கொண்டாடுற நீங்கள் ப்ளீஸ். அந்த கொண்டாட்டத்தில் இருந்த ரசிகர்கள் தான் தேவை, திட்டுங்க பட் ஸ்டில் சில பல விஷயங்களை வச்சு வேணாம், ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும். ஒன்று இப்போ அடுத்தது வர ராகுல் டிராவிட் சொன்ன விஷயங்கள், மேபி இது 2 வீடியோ ஸ்பிட்டு. பட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட் சொன்ன விஷயம் எல்லாருமே இருக்குது, எல்லாருமே அவங்கவுங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியன்ஸுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனை மாற்றணுன்றாங்க, ஓல்டு ஸ்கூல் பிளேயர்ஸ் இருக்காங்கன்றாங்க. இந்தியா வந்து இப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்தியா வந்து இங்கிலாந்து மாதிரி கிரிக்கெட் சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நிறைய ஐடியாஸ் கொடுக்கும்போது பட் டிராவிடுக்கு இது தோணாதா? எல்லாருக்கும் இது தோணி இருக்கும் கண்டிப்பாக. இந்தியன்ஸ் அவங்கக்கிட்ட கேட்கும் போது அவர் சொல்கிறாரு, ஓவர்சீஸ் அதாவது வெளிநாட்டு லீகுகள்லாம் வந்து இங்கிலாந்துகளை ஆட வச்சு அந்த எக்ஸ்போசர்ஸ் கிடைக்குமா அப்படிங்கும் போது, அஃப்கோர்ஸ் இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ இதை பற்றி நான் பேசியிருந்தேன். எனக்கு அந்த வீடியோ லிங்க்கு கிடைக்கல, எல்லாம் அதையாச்சும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட்ரி பண்ணியிருப்பேன். அப்போ வந்து ரஞ்சித் கூட இருப்பார்ல, ரஞ்சித் என்கிட்ட அதை இதை பற்றி டிராவிட் சொன்னாருன்னு, என்ன டிராவிட் சொன்னாரா, இது டிராவிட் சொன்னாரா, நான் திரும்ப கேட்குறேன். ஏன்னா இது டிராவிடோ இல்லை ஒரு பிசிசியில் இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியலாக அதை பற்றி பதில் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் ஹெட்ஸ் ஆஃப் ராகுல் டிராவிட் ரொம்ப தெளிவாக சொன்னார் ராகுல் டிராவிட். அந்த விஷயத்தில் நான் ராகுல் டிராவிட் எனக்கு தெரிஞ்சு யாரும் அளவுக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப அதாவது ஸ்பூன் ஃபீட் யாரும் பண்ணவே இல்லை, அவர் அதை பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த அதை பற்றி பேசும்போது. பட் ஆக்சுவலி ரஞ்சித்துக்கு ரொம்ப நன்றி, திரும்ப அந்த இன்டர்வியூ நான் செக் பண்ணேன், அதை நான் ரஞ்சித்துக்கிட்ட என்ன சொன்னோ அதுதான் ராகுல் டிராவிட் சொல்லியிருக்கிறார். ராகுல் டிராவிட் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். பட் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருந்தாரு. இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ லாக்டவுன் டேஸில் போட்டிருந்தேன், எதுக்கு வந்து ஓவர்சீஸில் நடக்கக்கூடிய ப்ரீமியர் லீக்குகளுக்கு வந்து இந்தியன் பிளேயர்ஸ் ஆட விட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ பாஸ் இந்தியா கொடுக்க மாட்டாங்க ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டொமஸ்டிக் கிரிக்கெட் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனாலே. ஸோ அதை தான் வந்து ராகுல் டிராவிட் சொன்னார். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போது இங்கிலீஷ் சம்மர் எப்போ நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம காலகட்டங்களில் ஒரு ஜூன்லேருந்து அது வந்து ஒரு அக்டோபர் வரைக்கும் போகும். பட் அவங்க வின்டர்லேயும் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆஸ்திரேலியாவோட சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நம்மளோட மாதம் அக்டோபர்லேருந்து ஸோ ஒரு ஃபெப்ரு வரைக்கும் அது இருக்குது. கரீபியன் ப்ரீமியர் லீக் வந்து அது அடிக்கடி டேட் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க மேக்ஸிமம். பட் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இப்போ நடந்துச்சு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி. ஸோ அப்போனா ஜூன் காலகட்டங்களில் அது நடக்கும், ஜூன் ஜூலையில் வந்து அது நடக்கும். அடுத்தது இந்தியன் ப்ரீமியர் லீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கடையில் பிஎஸ்எல் அந்த ஃபெப்லேருந்து அந்த மார்ச்சில் நடக்கும், அதுக்கப்புறம் ஐபிஎல்லாம் வரும். ஸோ பேக்கடாக அங்கே பிளாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவங்க ஏப்ரல்லே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏப்ரல் மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க கவுண்டிலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஓகேங்களா நடக்கும், ஓகேங்களா? இதான் வச்சுங்க. இப்போ இந்தியாவில் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் எப்படி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இப்போ ஜூன்லேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமாம், ஜூன்லேருந்து வரலாம், இல்லைனா இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சுல ஆகஸ்ட்லேருந்து நீங்கள் விஜய் சைது முஸ்டாக்லி ட்ரோஃபி நடந்துச்சு. இப்போது நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா சர ட்ரோஃபி, இது முடிஞ்சோடனே உடனே பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரஞ்சி ட்ரோஃபி நடக்கும், அது முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துலீப் இரானி இதெல்லாமே வரும். ஸோ அதுக்கப்புறம் ஐபிஎல் வரும். இப்போது இங்கே நடக்கிற கிரிக்கெட்டை நீங்கள் பார்ப்பீங்களா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்களா? இதான் ராகுல் டிராவிட் கேட்டார். ஸோ இங்கே நம்ம அவங்க எல்லாருமே நம்ம வெளியில் அனுப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட டொமஸ்டிக் கிரிக்கெட் அடிப்படுமே அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ நீங்கள் சொல்லலாம், அப்போ டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்காக இந்தியாவோட கப்பை நம்ம தாரமாக இருக்கிறதா
அப்படிங்க நீங்க ஒரு விஷயத்த நீங்க கேட்கலாம். ஆனா நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் ஆடுறதை விட அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்க ஆடுறதுங்கிறத தாண்டி ஸ்டேட்டுக்கு அவங்க ரெப்ரசன்ட் பண்ணி ஆடுறத அவங்க விரும்புறாங்க ஒன்று இருக்கு. அண்ட் இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா ஏ டூர்ஸ்னு ஒன்று ஸோ இருக்குது. ஸோ இந்தியா ஏ டூர்ஸே நிறைய போட மாட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 15 பேர் கொண்ட ஸ்குவாட் வந்துச்சுன்னா அதில் 11 ஃபிக்ஸபிள் ஒரு 11 இருக்குது, மீதி 2 ஸோ ஆல்ரெடி இருந்தவங்களாம் இருக்காங்க, மீதி இன்னும் 2-3 இருக்காங்களே அவங்களாம் யாருன்னா இந்த இந்தியா ஏல இருக்கிறவங்க தான் ஆடுறாங்க ஒன்று. அப்புறம் இவங்க தொடர்ந்து அங்கங்கே போய் ஆடினாங்கன்னா இன்ஜுரி கன்சர்ன் வரும், மென்டலி அவங்க பாதிக்கப்படுவாங்க, ஒர்க் லோட் ப்ராப்ளம் வருங்கிறதால ஸோ அனுப்ப மாட்டுறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கே தெரியும் இங்கே இங்கே ஐபிஎல் எக்ஸ்போஸ் ஆகணும், மற்ற ப்ரீமியர் லீக் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது, அந்த ரீசன்ஸ் அது ஒரு பக்கம் இருந்தாலும் பட் இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் போர்டு ஆன மாதிரி இங்கே அதாவது வெஸ்ட் இண்டீஸ் அலோவ் பண்ணாங்க பிளேயர்ஸை, அதனால் வெஸ்ட் இண்டீஸ் போர்டு மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பாயிண்ட் வச்சார் ராகுல் டிராவிட், நல்ல பாயிண்ட் ஆக்சுவலி. ஆனால் இங்கே நியூசிலாந்து போர்டோட நான் ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், நியூசிலாந்து போர்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ரெண்ட் போல்ட் வந்து இல்லாமல் என்ன கான்ட்ராக்டில் நீங்கள் சேர்த்துக்காதீங்க, ஆனால் நான் மேட்ச்சுக்கு வந்து ஆடி கொடுப்பார், அதை ஜிமினேஷன் பண்ணார். ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் போர்டுக்கு இப்போ இப்படி ஆயிருக்கிறாங்க, ஒரு எக்ஸாம்பிள் காட்டிட்டாரு. இப்போ நியூசிலாண்டு போர்டு இப்படி பண்ணுறாங்க, ஸோ இப்போ நியூசிலாந்து போர்டோட நிலைமை அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை நியூசிலாந்து போர்டு சக்ஸஸ்ஃபுல் ஆனால் எல்லா விதத்திலும் நியூசிலாந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க, அவங்க தான் உமன்ஸுகளுக்கு மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலான ஒரு சேலரி கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் இந்தியா கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த கான்ட்ராக்டில் நீங்கள் வேணாம், ஆனால் ஆனால் மேட்சுக்கு நீ வந்து ஆடுவேன், உனக்கு மேட்சுக்கு சம்பளம், நான் மேட்சுக்கு சம்பளம் வாங்கிக்கிறேன், இந்த டூருக்கு வேறு இந்த சம்பளம் கொடுங்க அப்படின்னு ஒரு ஃப்ரீலான்சர் போல் ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு பிஸ்னஸ் ஒரு கிரிக்கெட் மாடல் ஒன்று ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாடல் சரியாக இருந்தால் அந்த மாடல் கிளிக் ஆனால் ஓகேங்களா இந்தியாவும் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு ஐ திங்க் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், நான் பிலீவ் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஐ திங்க் அந்த மாடல் ஐ திங்க் ரொம்ப சரியாக இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது. ஏன்னா ஒரு ஃப்ரீடம் கொடுத்துட்டோன்னா அது எந்தளவுக்கு அது ஒரு அட்வான்டேஜை வந்து எந்தளவுக்கு பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது எந்தளவுக்கு மேனேஜ்மெண்ட் யூஸ் எடுத்துக்குது அப்படிங்கிறதும் பெரிய ஒரு பிரச்சனை. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்ரேயா சையர், நவ்தீப் சைனி, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஆடுறாங்க, உமேஷ் யாதவ், சத்தீஸ்வர் புஜார, ரஹானே, இஷாந்த் சர்மா, குருள் பாண்டியெல்லாம் போகிறாங்க, விராட் கோலியுமே வந்து ஐ திங்க் ஆட வேண்டியது. ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய சில பல பேர், இப்போ ஸ்ரேயா சையர், சுந்தர் இவங்க பேர், நவ்தீப் சைனி இவங்களோட பேர்லாம் கேள்விப்படுறவங்களாம் ஆனால் நல்லாயிருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, இங்கே கிடைக்காத எக்ஸ்போசர் ஐ திங்க் வெளிநாட்டில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக கிடைக்கும். ஐ திங்க் கில் ஆடுறாரு, கில்லும் ஆடுறாரு, பட் என்னென்னா சில பிளேயர்ஸ் நான் தங்களோட ஸ்டேட் போர்டுக்கு நான் வந்து கப்பு வாங்கி கொடுக்கணும், எங்கள் ஸ்டேட் போர்டு எங்கள் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விஜயசரியில் கப் அடிக்கணும், சைது முஸ்டாக்கல் ட்ரோஃபியில் நாங்கள் வின் பண்ணணும்னு சொல்லி அவங்க அதை விரும்புகிறாங்கிறதுனால மேக்ஸிமம் வந்து டொமஸ்டிக்லேருந்து அவங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஓவர்சீஸில் கான்ட்ராக்ட்டுக்கு போகிறதுக்கு அவங்க ஒரு கவுண்டிக்கு போகிறதுக்கும் அவங்க யோசிக்கிறாங்க. ப்ளஸ் கவுண்டி ரொம்ப பெருசாக வைப்பாங்க, ஒரு 4-5 மாதம் வைக்கிறாங்கிறதுனால அவங்க அங்கேவே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும், ஐபிஎல் நடக்கும்போது அவங்க அங்கேயே இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருங்கிறதுனால அவங்க ஐபிஎல் விடுறதா கவுண்டி விடுறதான விஷயம் அவங்க வந்து கவுண்டி தான் விடுறதுன்னு யோசிப்பாங்க. ப்ளஸ் 4 பேர் ஆடக்கூடிய ஒரு மெத்தட் தான் அங்கேயும் இருக்குது கவுண்டி கிரிக்கெட்டில், ஆளாக 2 தெரியல. ஸோ அப்படி தான் இருக்குங்கிறதுனால எப்படி எப்படி இந்தியன் பிளேயர்ஸ் எங்கேருந்து அனுப்புறது அப்படிங்கிறதும் ஒரு க்வெஸ்டனாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் டிராவிட் சொன்னது தாங்க, டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சரை இவங்க பாதுகாக்கணும், ஏன்னா ரஞ்சி வர்சஸ் கவுண்டின்னு இருக்குது. ஸோ ரஞ்சி ஆடாமல் நீங்கள் கவுண்டி ஆட வைப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணவும் மாட்டாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சரே ஒன்று மாற்றிட்டாங்க அப்படின்னா அது நடக்கும், ஆனால் மாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவே இந்தியன் கிரிக்கெட்டே காணாமல் போயிடும். ஸோ இங்கே எப்படி இந்தியன்ஸுகளுக்கு ஷார்ட் பால் ஒரு மூவ்மெண்ட் மூவ் ஆகிற பால் ஒரு பிரச்சனையும், அதே மாதிரி ஃபாரினர்ஸுக்கு ஸ்பின்னு ஒரு ப்ராப்ளம். அவங்க வந்து ஐபிஎல் ஆடி கற்றுக்குறாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஐ திங்க் அந்த காலகட்டங்களில் அவங்க கவுண்டி ஆடாமல் இங்கே வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியன்ஸுகளுக்கு முழுக்க 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 கிரிக்கெட் இருந்துக்கிட்டே இருக்கு. முழுக்க ஒன்று அவங்க இந்தியாவுக்கு ஆடிட்டு ரெஸ்ட் விடுறாங்க, ரெஸ்ட் விடுற காலத்தில் போய் ஆடலாமே சொல்லலாம், பட் மேக்ஸிமம் ஆஃப் த பிளேயர்ஸ் ஸோ அவங்க வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடுறாங்க. இப்போ ஸ்ரேயா சையர் ஆடிட்டு தான் இருக்கிறாரு, ஆல்மோஸ்ட் சுந்தரும் ஆடுறாரு, எல்லா கிரிக்கெட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு தான் இருக்கிறாங்க, ஆடாமலாம் இல்லவும் இல்லை. ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து ஸோ பிசிசிஐ தான் எடுக்கணும், அதுதான் டிராவிடுக்கு நல்லா தெரியும். என்னன்னா ஓகே சில பேருக்கு விதிவிலக்கு அளிக்கலாம், என்ன நான் சொல்லியிருந்தேன்ல
அப்படின்னு ஒன்று நடந்துருது. நமீபியா வந்து ஒரு 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 நாலு டீம் கொண்ட ஒரு சீரீஸ் ஒன்று வைக்கலாம்னு நினச்சாங்க. அப்போ பிசிசிஐ வந்து பெங்காலுக்கு ஒரு அனுமதி கொடுக்கல. பிரேக் இருக்கும்போது அவங்களுக்கு கொடுக்கலாம். எப்போன்னா அந்த ஐபிஎல் டைமில் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க மேபி நெட் பவுலர்ஸாக இருக்க மாட்டாங்க, பிக் பண்ணலாம், மேபி ஒரு டீமை பிக் பண்ணலாம், டெஃபினட்டாக பிக் பண்ணலாம். பிக் பண்ணாமல் இந்தியா பிசிசியால் அவங்களுக்கு பண்ண முடியாது. ஸோ இப்போ எப்படி ஒரு கர்நாடகா விளையாண்டுட்டு இருப்பாங்க, இந்தியா விளையாண்டுருப்பாங்க, மயங்க வந்து கர்நாடகாக்கு வேணாம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்தியாவுக்கு ஆடுங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு 15 பேரை பிக் பண்ணலாம். ஓ, நம்மக்கிட்ட 30 ஸ்டேட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிளேயர்ஸ் கிடைக்காமலாம் போயிடுவாங்க. ஸோ அப்படிங்கிறதுனால ஒரு டீமை வந்து இப்போது வெஸ்ட் இண்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் யூஎஸ்ஏ ஆடுவாங்க. யூஎஸ்ஏல ஒரு டீம் ஒரு யூஎஸ்ஏ டோர்னமெண்ட்டில் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு டீம் ஆடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டீமை அவங்க ஆட வைக்கலாம், வெஸ்ட் இண்டீஸ்லேயோ இல்லை ஒரு யூஎஸ்லேயோ அண்ட் இல்லைனா ஒரு ஆஸ்திரேலியாலேயோ ஒரு மேபி அவர் ஒரு மேட்ச் வந்து சரி ஒரு சீரீஸ் வந்து ஒரு டீம் ஆட வைக்கலாம், பிக் பண்ணலாம். ஸோ அதுதான் ஒன்று பண்ணலாம். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிஸ்னஸ்ஸாக யோசிக்கிறதுங்கிறத தாண்டி கப்பு ஐசிசி ஈவெண்ட்ஸ் பிளேயர்ஸ் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த விஷயங்களை வந்து பிசிசி பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிலீவ் பண்ணலாம் அண்ட் சரியான ஒரு மாடல் வந்திருந்தால் இல்லை வந்தால் சில விஷயங்களை பிசிசி செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஒரு கேர் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு மேனேஜ்மெண்ட் தங்களோட பிளேயர்ஸுக்கு மேலே அந்த அளவுக்கு கேர் எடுப்பாங்க. நம்ம யோசிக்கிறதெல்லாம் தாண்டி அவங்க யோசிப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இன்னமும் சில பல முடிவுகள் எடுக்காமல் இருக்காங்க நான் பிலீவ் பண்ணுறேன். பார்க்கலாம். என்னோட கருத்துக்கள் நான் வச்சுட்டேன், ஃபாரினுக்கு அனுப்பலாம், அதில் நான் என்றைக்கும் தடையாக இருக்க மாட்டேன். ஆனால் இங்கே டொமஸ்டிக் கிரிக்கெட்டும் முக்கியம் ஓகேங்களா. ஸோ இந்தியாவோட கிரிக்கெட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வந்து ஸோ வெவ்வேறு ப்ரீமியர் லீக்குகளுக்கு இந்தியன் பிளேயர்ஸில் அனுப்புறதுல இந்தியா சுணக்கம் காட்டுறதுல எனக்கு எஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு மற்றபடி ஒரு கவுண்டி கிரிக்கெட் ஒரு 4 ஃபார்மர் கிரிக்கெட் இதுக்கு அனுப்புறதுல வந்து இந்தியா கொஞ்சம் கவனம் செலுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். பார்க்கலாம். எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குங்க, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது. கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது. நான் சொன்னேன்ல ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கோம், அப்போ சில ரஞ்சி பிளேயர்ஸ் அதாவது சில ரஞ்சி பிளேயர்ஸ் அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்கள்ல சில பேர், அவங்கெல்லாம் ஐபிஎல் இல்லாமல் நெட் பவுலராக இல்லாமல் ஐபிஎல் இல்லாமல் இருப்பாங்கல்ல, அது ஒரு 15 பேரை பிக் பண்ணி அண்ட் கவுண்டிக்கு அனுப்பி மேபி ஆட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இல்லை கவுண்டி அப்போ நடந்துகிட்டு தான் இருக்கும், கவுண்டி 4D ஃபார்மெட் மேட்சஸ் அப்போ நடந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ ஒரு டீம் அனுப்பினா அப்போ அது மேபி இங்கிலாந்து அதுக்கு ஒரு அவங்க சட்டத்தில் இடம் இருந்துச்சுன்னா ஸோ ஆடலாம். சட்டத்தில் இடம் இருக்கணும் சில விஷயங்கள்லாம். ஸோ பாப்பா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கேன் அண்ட் முதல் 4 நிமிஷம் அப்படிங்கிறது உங்களுக்கானது, பட் அடுத்த 4 நிமிஷங்கிறது நம்மளுக்கானது ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயம் பேசுகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வெளியே கிளிக் பண்ணுங்கன்னு பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.